தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மாதவிடாய் நாட்களில் மாணவிகளுக்கும் பணியில் உள்ள பெண்களுக்கும் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் விடுப்பு வழங்குவது குறித்து மத்திய அரசு தான் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. திருநெல்வேலியை சேர்ந்த ஐயா என்பவர் தாக்கல் செய்த மனுவில், மாதவிடாய் நாட்களில் பணிக்கு வரும் பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகும் நிலையில் மாதவிடாய் என்பது நோய் அல்ல என்பதால் அதற்கு மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் பீகார் மாநிலத்தில் மாதவிடாய் நேரத்தில் பெண்களுக்கு 2 நாட்கள் சம்பளத்துடன் விடுப்பும், கேரள மாநிலத்தில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு விடுப்பும் வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். மலையாள தொலைக்காட்சி உள்ளிட்ட சில தனியார் நிறுவனங்களிலும் விடுப்பு வழங்கப்படுவதால் தமிழகத்தில் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு விடுப்பு வழங்க கோரிய தனது விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு, மாதவிடாய் விடுப்பு வழங்குவது குறித்து கொள்கை வகுக்கும்படி அனைத்து மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட கோரிய வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம், இது சம்பந்தமாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தை அணுகும்படி அந்த வழக்கை தொடர்ந்த மனுதாரருக்கு உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டி இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர்.